ஒரு வருஷத்துக்கு முன்னாடிங்க, கரெக்டாக ஜூலை 2, 2021 இந்த கொரோனா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஒரு வழியாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்பயும் போல தாங்க அன்றைக்கி இருந்துச்சு. ஒரே ஒரு மீட்டிங்கில் ஒட்டுமொத்த கம்பெனியும் அலற விட்டுட்டாருங்க எங்கள் எம்டி சார். அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஹாய், அடுத்த மீட்டிங் எப்போ? ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள சாஃப் பட்டர் டிஸ்கஷன் முடிச்சிடலாமா? ஆ, பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து சாஃப் பட்டர் பற்றி தான். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ண 10D 5D எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நமக்கு ரொம்ப நல்லாவே ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. நல்லாயிருக்கு, ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே. ஸோ இப்போது என்னென்னா, என்கிட்ட இன்னும் நிறைய கஸ்டமர் ரிக்வெஸ்ட் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ நிறைய புது ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணணும். என்னன்னு சொல்லுங்கள், சிறப்பாக பண்ணிடலாமே. ஓகே. அதாவது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, 1/2 இன்ச் தீவனம் கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, தானாக இழுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க, காம்பேக்டாக இருக்கணும்னு கேட்குறாங்க. ஓகே. நிறைய பண்ணையில் இடம் ஆக்குப்பை பண்ணக்கூடாது, ஏன்னா சில பேர் வாடகை பண்ணையில் இருக்காங்க, இல்லை ஓன் பண்ண வச்சுருக்காங்க. அதனால் வந்து நிறைய வீல்ஸும் இருக்கணும், ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ இப்படியெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம ஹரிசான்டல் சாஃப் கட்டில் இதெல்லாம் கவர் ஆகிடுமே. பட்ஜெட் டோட்டலாக 10,000 குள்ளே வேணும்னு கேட்குறாங்க. 10,000 குள்ளே இது எல்லா ஃபீச்சருமா? நம்பலையா? நம்ம நவீன் சாருக்கு கால் பண்ணட்டா? ஆ, பண்ணிடலாம். ஹலோ. ஹலோ நந்தினி மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? வேதா டைரி, வேதா நெட்வொர்க்ஸில் எப்படி போயிட்டுருக்கு? ஆ, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு மேடம், சூப்பராக இருக்கு. இல்லை, இங்கே ஒரு சின்ன சாஃப் கட்டர் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு எம்டியோட. ஓகே. ஸோ நிறைய கஸ்டமர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாடல் வேணும், நிறைய ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் மைண்டில், உங்கள் ஃபார்முக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, எனக்கு இந்த மாடல் விட இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி உங்கள் மைண்டில் என்ன இருக்குது கொஞ்சம் சொல்கிறீங்களா? எனக்கு சில சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது இந்த சாஃப் கட்டரை பற்றி. அது எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, இப்போ இந்த மிஷின் வந்து நமக்கு 5 HP கன்வேயர் மாடல் நம்ம வச்சுருக்கிற மிஷின் வந்து 1 மணி நேரத்துக்கு 2000 கிலோ வரைக்கும் அவுட்புட் கொடுக்கும். எனக்கு இதே அவுட்புட்டு, ஆனால் என்னென்னா எனக்கு கரண்ட்டு செலவு வந்து 5 HP-க்கான கரண்ட்டு செலவாகாமல் 1 HP மோட்டர்லாம் எனக்கு இது வேணும். அதோட கட்டிங் சைஸும் இதே மாதிரி 1/2 இன்ச்சில் கட்டிங் சைஸ் இருக்கணும், அதே மாதிரி ப்ளோயர் டைப்பாக இருக்கணும், தட்டு உள்ளே விட்டால் தள்ளி போய் விழுகிற மாதிரி இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த மிஷின் வந்து ரொம்ப பட்ஜெட்ரியாக இருக்கணும். 1 HP-ல இது எல்லாமே வா, நான் எம்டிடியே கொடுத்துறேன், நீங்கள் எம்டிடியே பேசிடுங்க. ஹலோ நவீன் சார், ஸ்பீக்கரில் தான் இருக்கேன், நானும் இங்கே தான் இருக்கேன், கேட்டுகிட்டு தான் இருக்கேன். ஆமாம், நீங்கள் 40 அனிமல்ஸ் வச்சுருக்கீங்க, அப்போ அதுக்கு நம்ம 5 HP கன்வேயர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு ஈக்குவலாக ஒரு அவுட்புட்டில் 1 HP கேட்குறீங்களே சார், இது எவ்வளோ டஃப்பு தெரியுங்களா? உங்களுக்கே தெரியும். சரி பரவாயில்ல, அதுதான் ஆக்சுவலாக வேணும் அப்படின்றப்ப அது கஸ்டமருக்கு வந்து பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா டஃப்பான வேலையை பண்ண தானே நாங்கள் இருக்கோம். நீங்கள் கேட்குற மாதிரியே ஒரு மாடலை டெவலப் பண்ணி உங்கள் ஃபார்முக்கே ஃபீல்ட் டெஸ்டிங் அனுப்புகிறோம் சார், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா அதில் நிறைய R&D பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ R&D டீம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இதே மாடலில் வந்து ஒரு ப்ரோட்டோ பண்ணி ஃபீல்ட் டெஸ்டிங் அனுப்பிச்சு வைக்கிறோம் சார். தேங்க் யூ சார், பாய். பூர்ணிமா, ஒரு R&D இம்மிடியட்டாக அர்ஜென்ட் மீட்டிங் ஒன்று இருக்குது, இம்மிடியட்டாக எல்லாத்தையும் ரூம் வர சொல்லுங்களேன், ஒரு 2 மினிட்ஸில். ஓகேம்மா, தேங்க்யூ. திடீர்னு GMM வந்து R&D டீம் கிட்ட, சீக்கிரம் போங்க சார் கூப்பிட்றாரு, அர்ஜென்ட் மீட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. நானும் எப்பயும் போல தான் சும்மா கிளாஸ் எடுக்க போகிறாரு, பசங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு நினச்சி சிரிச்சிட்டு இருந்தேன். ஆனால் மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்த உடனே அவங்க மூஞ்சியை பார்த்தா ஒரு மரண பீதி தெரிஞ்சுதுங்க. இது எல்லாமே வந்து 1 HP-ல வேணும், 10,000 குள்ளே வேணும். எம்டி சார் சொன்னது எல்லாத்தையும் R&D டீம் செஞ்சு முடிச்சாங்களா? அதுக்கு என்னென்ன சவால்களை அவங்க சந்திக்க வேண்டியது இருந்துச்சு? தோல்வியே வெற்றிக்கு முதல் படி, அந்த வெற்றியை அடைய எத்தனை படிக்கட்டுகளை அவங்க தாண்ட வேண்டியது இருந்துச்சு? இதெல்லாம் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.